வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2013-2017 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த ஒரு கோட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, WH1 அப்படின்ட்டு உங்கள் ரிசல்ட்டில் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இருந்ததோ அந்தந்த சப்ஜெக்ட்லாம் ரீ ரிசல்ட் இப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து எல்லா காலேஜஸ்க்கும் கிடையாது, குறிப்பிட்ட காலேஜஸ்க்கு மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட காலேஜஸ் என்னெல்லாம் அப்படின்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லலை. அதனால் உங்கள் ரிசல்ட்டை ஒரு செக் பண்ணி பாருங்கள். உங்களோட WH1 உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் இருந்ததுன்னா அவங்க மட்டும் இப்போ ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள். ஏன்னா WH1க்கு தான் ரிசல்ட் இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எனக்கு வந்த ரெஸ்பான்ஸில் வந்து WH1 எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாஸ் பண்ணி விட்ருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 29 அரியர் இருந்ததுதான். அந்த 29 அரியர் பேப்பர்ஸுமே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ், அதாவது April 11th ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும்போது WH1 மென்ஷன் ஆகுது தான். இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரீ ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரீ ரிசல்ட் ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான நியூஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 29 அரியர்ஸுமே கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து WH1 பப்ளிஷ் பண்ண ரிசல்ட் வந்து ஆல் பாஸ், அதாவது எல்லா சப்ஜெக்ட் 29 சப்ஜெக்ட்மே பாஸ் போட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ கரண்ட்டாக ஆல் பாஸில் இருக்காரு. ரொம்பவுமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அதனால் இப்போ வரைக்கும் WH1 ரிசல்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நான் கேட்ட வரைக்கும் அந்த WH1 எந்தெந்த சப்ஜெக்ட்லலாம் மென்ஷன் ஆயிருந்தோ அந்தந்த சப்ஜெக்ட்லாம் பாஸ் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்தது. அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்ல, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இந்த வாட்டி எல்லாரையும் பாஸ் பண்ண தான் நினைப்பாங்க. ஏன்னா பாஸ் பர்சன்டேஜ் எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாக இருக்குது. அதனால் WH அந்த எந்த ஒரு கோடாக இருந்தாலும், WH6 இருந்தாலும் சரி, WH5 இருந்தாலும் சரி, அந்தமாதிரி WH சீரீஸ் எந்த ஒரு கோடாக இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா WH1 என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியமானது. ஏன்னா WH1 வந்து சஸ்பெக்டட் ஃபார் மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் காப்பி அடிச்சிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு ரிசல்ட்டுக்கே பாஸ் போட்டிருக்காங்க. அதனால் மற்ற எல்லா WH சீரீஸும் WH1 கம்மி தான். அதாவது WH1 தான் இருக்கிறதுலே மோசமானது, அதுக்கே பாஸ் போட்டிருக்காங்க. அதனால் மற்ற எல்லா WH சீரீஸ்க்கும் பாஸ் போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல. இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.